டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற தொடரிலே இன்றைய தினம் இந்த பட்டிமன்ற அரங்குக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நாடறிந்த பேச்சாளர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் டான் தொலைக்காட்சியினுடைய சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் டான் பட்டிமன்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது இன்றைய தினம் வாழ்வின் வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது அறிவா அனுபவமா என்ற தலைப்பில் இங்கே பட்டிமன்றம் பேசுவதற்காக பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் எனது வலதுபுறத்திலே அறிவார்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அறிவுக்கு சொந்தக்காரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எனது இடதுபுறத்திலே அனுபவத்துக்கு சொந்தக்காரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளே முட்டி மோதப் போகிறார்கள் ஒரு வாழ்வினுடைய வெற்றிக்கு அறிவு காரணமாக இருக்கிறதா அனுபவம் காரணமாக இருக்கிறதா இது சிலவேளை உங்களுக்கு கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததா அல்லது எது வந்ததென்ற குழப்பத்திற்கு மத்தியிலும் அறிவா அனுபவமாக வாழ்வினுடைய வெற்றிக்கு அவசியமாக இருக்கிறது என்ற தலைப்பில் இந்த பட்டிமன்றம் அமைய இருக்கிறது வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் காலத்திலே வாழுகின்ற அத்தனை அம்சங்களையும் நாங்கள் வாழ்க்கை என்று அந்த வாழ்வியலை செம்மையாகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்கும் அந்த வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையை அடைவதற்கும் எது துணையாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய விவாதமாக அமைய இருக்கிறது வாழ்வினுடைய வெற்றி என்பது பலருக்கு பலர் வேறுபடும் சிலருடைய வெற்றி சிலருக்கு வெற்றியாக அமையாது பலருடைய வெற்றி சிலருக்கு வெற்றியாக அமையாது ஆனால் ஒரு பொதுவான அடிப்படையில் வாழ்வினுடைய வெற்றி யாது என்று பார்க்கிற அதை பேச்சாளர்கள் தான் உங்களுக்கு சொல்லுவார்கள் வாழ்வினுடைய வெற்றி எது என்று அந்த பகுதியை நான் தொட விரும்பவில்லை இறுதியாக அதை தொட விரும்புகிறேன் அதுபோலதான் அறிவென்றால் என்ன அனுபவம் என்றால் என்ன அந்த அறிவும் அனுபவமும் வாழ்வின் வெற்றிக்கு எப்படி துணை நிற்கின்றது என்று இங்கு பேசு பொருளாக பேச இருக்கிறார்கள் என்னுடைய பேச்சினுடைய இடையிடையே பேச்சை நகர்த்தி செல்ல முனைகின்றேன் அந்த அடிப்படையில் என்று பேச்சாளர்களை அழைக்கின்றேன் வாழ்வின் வெற்றிக்கு அவசியமாக இருப்பது அறிவுதான் என்று பேசுவதற்காக நாடறிந்த பேச்சாளர் ஒரு சிறந்த ஆசிரியர் ஆனைக்கோட்டை அமெரிக்க மிஷன் தமிழ் கழவனுடைய கலவன் பாடசாலையினுடைய ஆசிரியர் பரமநாதன் விஜிந்தன் அவர்கள் அறிவுதான் வாழ்வின் வெற்றிக்கு அவசியம் என்று பேசுவதற்காக அவரை அழைத்து நிற்கிறார் டேன் பட்டிமன்ற தொடரிலே இன்றைய தினம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைவது அறிவா அனுபவமா என்கின்ற விவாதத்திலே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற வள்ளுவருந்தகையின் பெருந்தகையின் வாக்குக்கிணங்க நடுநிலைமை வகிக்க வந்திருக்கும் நடுவர் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைவது அறிவுதான் என்று உண்மையை உரைக்க வந்திருக்கும் என்னணி நண்பர்களே இல்லை அனுபவம் மட்டும்தான் இந்த வாழ்வை முன்னேற்றம் என்று பொய்யுரைக்க வந்திருக்கும் எதிரணி நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் எனது இன்னியிற வணக்கங்கள் இந்த வாழ்வு என்பது என்ன இந்த வாழ்வினுடைய முன்னேற்றம் எவ்வாறு அமைகிறது அதற்கு காரணமாக அமைகின்ற பல்வேறு காரணிகளில் அறிவு எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை பற்றி நாங்கள் இங்கு விவாதிக்க இருக்கின்றோம் உண்மையில் நாங்கள் சாதாரணமாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அறிவும் அனுபவமும் ஒரு வாழ்வின் முன்னேற்றத்திற்கு அவசியமாக இருந்தாலும் அறிவு இல்லாத வாழ்க்கை நடைப்பிணமான வாழ்க்கையாகத்தான் அமையும் ஒருவன் அறிவார்ந்தவனாக இருக்கின்ற பொழுதுதான் அவனுடைய வாழ்வை சரியான முறையிலே திட்டமிட்டு கொள்ள முடியும் அங்கே திட்டத்தை தீட்டித்தான் அவனுடைய வாழ்வை நகர்த்தி செல்ல முடியும் மாறாக தனியே அனுபவங்களை வைத்துக்கொண்டால் கொண்டால் அங்கே அவருடைய வாழ்வை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளலாம் என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக நாங்கள் அறிவை பெற்றுக் கொள்ளுகின்ற நிலைக்கலன்களாக பாடசாலைகள் அமைகின்றன இந்த பாடசாலையிலே சென்று நாங்கள் எதை பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால் அறிவு திறன் மனப்பாங்கு இங்கே அறிவு பெற்றுக்கொள்கின்ற ஒருவனாலே தான் அந்த திறனை பெற்றுக்கொள்ள முடியும் திறனை பெற்றுக்கொள்கின்ற ஒருவனாலே தான் மனப்பாங்கை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே கல்வி செல்வம் வீரம் என்று அடுக்கிக் கொண்டு போகின்ற பொழுது மூன்றும் தேவை என்பது போல கல்வியை பெறுகின்ற ஒருவனாலே தான் திறனையும் மனப்பாங்கையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வகையிலே தான் அறிவு ஒரு வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு இன்றியமையாததாக அமைகிறது இந்த வாழ்விலே பல்வேறு கண்டுபிடிப்புகளை ஒரு மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்திலே பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டு கொண்டிருக்கின்றான் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமாக இருப்பது அவனுடைய அறிவு அவனுடைய அறிவு ஆளப்படுகின்ற பொழுது சிந்தனை விரிவுபடுகின்றது அந்த அறிவும் சிந்தனையும் விரிவுபடுகின்ற ஒரே களமாக இருக்கின்றது என்னவென்றால் புத்தக வாசிப்பு புத்தக வாசிப்பின் மூலம் எதனை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால் அறிவை பெற்றுக் இந்த உலகத்திலே பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்கள் பல்வேறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் மனிதனுடைய மிக உன்னதமான கண்டுபிடிப்பு எதென்று சொன்னால் அருமையான புத்தகங்களை படைத்துக் கொள்வது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் நடைபெறே இந்த அறிவை ஆழப்படுத்துகின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுடைய அறிவு சிந்தனை அவனுடைய பல்வேறு பரிமாணங்கள் எல்லாம் விரிவு வருகின்றது அப்படி விரிவு வருகின்ற பொழுதுதான் அமைத்துக் கொள்ள முடியும் புத்தகத்தினால் அறிவு என்று நீங்க நம்புகிறீர்களா நிச்சயமாக நடைபெறுவர்களே புத்தகத்தை ஒரு மனிதன் வாசிக்கின்ற பொழுது அவனும் பல்வேறு பரிமாணங்கள் வருகிறது அமைதி வருகிறது அவனுடைய அவன் இருக்கக்கூடிய இயல்பான கோபம் தணிக்கப்படுகின்றது அவனுடைய சிந்தனை ஆளப்படுகின்றது அவனுடைய சிந்தனை விரிவு வருகின்றது அப்படி விரிவு வருகின்ற ஒரு மனிதனாலே சிறப்பான வாழ்வை ஆள முடியும் மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த இறைவனுடைய அந்த வீடு பற்றி அடைவதற்கு அது காரணமாக அமையும் நடைபெறுவர்களே அந்த அறிவு இருக்கின்ற ஒருவராலே தான் நிச்சயமாக ஏனைய அனைத்து பரிமா பல்வேறு பரிமாணங்களுக்கும் செல்ல முடியும் என்பதனை நான் கூற விரும்புகின்றேன் அறிஞருடைய கருத்தை பாருங்கள் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது ஒரு வெற்றித்தாளாகத்தான் பிறக்கிறது அந்த குழந்தை தன்னுடைய வாழ்விலே பல்வேறு நூல்களையும் பல்வேறு நாளாந்தம் பெறுகின்ற கல்வி அறிவின் மூலம்தான் தன்னுடைய வாழ்வை அதாவது வளர்ச்சியின் மூலம் வளர்ச்சி பெறுகின்ற பொழுது பெற்றுக்கொள்கின்றான் என்று நாங்கள் அறிகின்றோம் அடுத்து பாருங்கள் இந்த அறிவு இல்லாமல் அனுபவம் பெற முடியாது ஒரு நடைமுறைவர்களே ஒரு அருமையான கருத்தை நான் சொல்ல விலைகின்றேன் எப்படி என்றால் ஒரு ஒரு குடும்பத்திலே ரெண்டு ஒரு ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் ரெண்டு பேரும் ஆண்கள் இதிலே அண்ணன் சிறந்த அறிவாளி பல்வேறு சிந்தனை ஆற்றலுடையவன் அப்படி இருக்கின்ற பொழுது பல்வேறு பேச்சு பல்வேறு தளங்களுக்கு சென்று பல்வேறு செயற்பாடுகளை செய்து வருவான் இப்படி வருகின்ற பொழுது அந்த அண்ணனுடைய செயற்பாட்டை பார்த்து பின்பற்றுகின்ற இயல்பை இந்த தம்பி வைத்து கொண்டிருந்தான் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவர்கள் இரண்டு பேரும் மைதானத்திலே விளையாடுகின்ற அந்த மைதானத்துக்கு பக்கத்திலே ஒரு ஆட்சி இருந்தார் அவர் அவர்கள் இருவரும் விளையாடிவிட்டு கலையை போக்குவதற்காக அந்த ஆட்சியிடம் சென்று அந்த நீரை பருகி அல்லது தேநீரை வேண்டி பருகி இருந்து வருகின்றார்கள் அப்படி வருகின்ற பொழுது ஒரு நாள் இந்த பாட்டி தன்னுடைய இந்த இவ்வுலகை விட்டு மறித்து விடுகின்றார் இப்பொழுது அந்த சுற்றர்கள் சுற்றத்தாறு எல்லோரும் வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் இங்கே இரண்டு பேரும் அண்ணனும் தம்பியுமாக அந்த இறந்த வீட்டுக்கு செல்லுகிறார்கள் இப்பொழுது அன் அண்ணன் சொல்லுகிறான் நண்பா உனக்கு மட்டுமா அம்மா எங்களுக்கும் அம்மா தான் எங்களை நாங்கள் கலைக்கின்ற பொழுது எங்களுக்கு நீர் தந்திருக்கிறார் தேனீர் தந்திருக்கிறார் ஏன் உணவு கூட தந்திருக்கிறார் உன்னுடைய அம்மாவின் இழப்பு எங்களுடைய அம்மாவின் இழப்புக்கு சமரானதாக இருக்கிறது நண்பனே இது மனிதனுடைய இழப்பு தாங்க முடியாதுதான் இருந்தாலும் ஒரு மனிதன் பிறந்தவன் இறப்பது நித்த திண்ணம் என்று சொல்லியெல்லாம் இப்படி அண்ணன் அந்த நண்பனுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டிருந்தான் இதனை பார்த்து கொண்டிருந்த தம்பி இப்பொழுது தானும் இவ்வாறு எங்கேயாவது சென்று பிரபலம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அந்த தம்பியினுடைய நண்பனுடைய மனைவி துருவதிவசமாக ஒரு விபத்திலே இறந்து விடுகின்றான் இப்பொழுது தம்பி கேள்விப்படுகின்றான் எப்படி என்றால் நண்பனுடைய மனைவி இறந்து விட்டார் என்று சொல்லி இப்போ அண்ணனை போல தானும் அந்த இடத்துல சென்று சிறப்பாக பேச வேண்டும் என்று சொல்லி ஓரோடி சொல்லுகின்றான் நண்பனுடைய வீட்டுக்கு இப்பொழுது அந்த நண்பன் பறவியினுடைய மையத்துக்கு பக்கத்திலே இருந்து அழுது கொண்டிருக்கின்றார் தம்பி சொல்லுகிறார் நண்பா நீ கவலைப்படாதே இந்த பறவி உனக்கு மட்டுமா மனைவி எங்கள் எல்லாருக்கும் தானே மனைவி நாங்கள் வருகின்ற பொழுது அவள் தேநீர் தந்திருக்கிறாள் தண்ணீர் தந்திருக்கிறாள் ஏன் உணவு கூட தந்திருக்கிறாள் என்று சொல்லி எல்லாம் ஆறுதல் இப்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைவரும் இங்கே பார்க்கிறார்கள் அவரை வெறுப்பாக பார்க்கிறார்கள் இதுதான் ஐயா உங்களுடைய அனுபவம் அனுபவத்தின் மூலம் இவ்வாறான குதர்க்கமான விடயங்களைத்தான் செய்ய முடியும் ஒரு அனுபவத்தின் மூலம் எவ்வளவோ நேரங்களை செலவழித்து தான் வாழ்க்கையை அவர் வாழ ஆனால் அறிவால் அறிந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை சிறப்பான முறையிலே திட்டமிட்டு தன்னிடம் இருக்கின்ற செல்வங்களையாக இருந்தாலும் சரி தன்னுடைய இருக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் தான் ஈட்டிக்கொண்ட செல்வத்தை எப்படியெல்லாம் பேணி பாதுகாத்து எங்களுடைய எதிர்காலத்துக்கெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் போன்ற பல்வேறு விடயங்களை வினியமாக செய்யக்கூடிய சிறந்த ஒரு விடயமாக இருப்பது வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு சிறந்த ஒரு விடயமாக இருப்பது எதுவென்றால் அறிவுதான் என்று கூறி இப்பொழுது எதிரணி நண்பர்கள் வந்து கிணக்கெல்லாம் புழுவார்கள் அவர்களுக்கு மீண்டும் தொகுப்புரையிலே வந்து தக்க பதில் கொடுப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்வினுடைய வெற்றிக்கு காரணம் அறிவா அனுபவமா என்ற அடிப்படையில் அறிவின் தலைவர் பரமநாதன் விஜிந்தன் அவர்கள் சிறப்பாக பேசினார் ஒரு வாழ்வை திட்டமிடுவதற்கு அறிவுதான் அவசியம் என்று தன்னுடைய வாதத்திலே முக்கியப்படுத்தி பேசிக்கொண்டார் அதே போல ஒரு இறப்பு வீட்டிலே தான் எப்படி சென்று ஆறுதல் படுத்தினேன் என்ற சம்பவத்தையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார் இப்பொழுது அனுபவம் பேச இருக்கிறது கைலைநாதன் துஷ்யந்தன் அவர்கள் இவர் சிறந்த பேச்சாளர் சிறந்த இசைக்கலைஞன் தமிழ் ஆசான் தெளிப்படை ஜூனியன் கல்லூரியின் ஆசிரியர் இப்பொழுது வாழ்வினுடைய வெற்றிக்கு அனுபவம்தான் என்று தன்னுடைய பேச்சை தொடர்வதற்காக அழைத்திருக்கின்றார் வாழ்வின் வெற்றிக்கு காரணம் அறிவா அனுபவமா என்ற டேன் பட்டிமன்ற தொடரிலே தாரகை நடுவே தன்மதி போல் வீற்றிருக்கின்ற நடுவர் அவர்களே என்ன அணிக்கு வலுச்சேர்க்க வந்திருக்கின்ற அணியினரே முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் புதைத்துவிட்டு உண்மைக்கு புறம்பாக இங்கே வாதிட வந்திருக்கின்ற வாதிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் அறிவு அல்ல அனுபவந்தான் முன்னேற்றத்துக்கு காரணம் என்பது எங்களுடைய ஆணித்தரமான வாதமாக இருக்கிறது அறிவு தேவையில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை தவறாக விளங்கக்கூடாது அறிவு தேவையில்லை என்று சொல்லவில்லை அறிவினுடைய நிறைவு அனுபவத்தில் தான் இருக்கிறது ஆகவே முன்னேற்றத்துக்கு அதாவது வெற்றிக்கு காரணமாக இருப்பது அறிவு அல்ல அனுபவம் அனுபவமே சிறந்த ஆசான் என்று சொல்லப்படுகிறது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ குட் டீச்சர் என்று சொல்லப்படுகிறது எதிர்த்தரப்பு ுடைய அணி தலைவர் கூறியிருந்தார் பாடசாலைகளிலே அறிவு திறன் மனப்பாங்கு வளர்க்கப்படுவதாக நான் சொல்லுகிறேன் அவர் திட்டமிட்டு ஒரு விடியத்தை இங்கே இல்லாமல் செய்திருக்கிறார் அறிவு திறன் மனப்பாங்கு ஆளுடை தொடர்புகள் அங்கே வளர்க்கப்படுகின்றன அந்த ஆளுடை தொடர்பை நடுவர் அவர்களே அவர் திட்டமிட்டு இல்லாமல் செய்திருக்கிறார் அந்த ஆளுடை தொடர்பு தான் அனுபவமாக இங்கே மிளிருகிறது நாலாவது கேஸ்பர்னு சொல்வார்கள் பயிற்சி பிராக்டிஸ் நாலேஜ் அட்டிடியூட் ஸ்கில் பிராக்டிஸ் இந்த நான்கு இணைந்தது அதை அவர் திட்டமிட்டு ஆளுடை தொடர்பை இங்கே இல்லாமல் செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் மற்ற இன்னொரு விடயத்தை நான் இங்கே ஒரு கதையாக குறிப்பிட்டிருந்தார் என்ன விடயம் என்று சொன்னால் இந்த ஒருவருடைய தாய் இறந்த பொழுது ஓ தாய் இறந்த பொழுது கூறியிருந்தாராம் உனக்கு மட்டுமா தாய் எங்கள் எல்லோருக்கும் தாய் தம்பியார் பிறகு மனைவி இறந்த பிறகு சொன்னாராம் உனக்கு மட்டுமா மனைவி இதுதான் இந்த அறிவினுடைய குழப்ப நிலை ஏனென்றால் அந்த அண்ணன் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம் தம்பிக்கும் இதை அறிவை சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் மாணிக்க வாசகர் இடத்திலே குறிப்பிட்டிருந்தார் அறிவுடை கயவர் என்று சொல்லி ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கு இன்றைக்குத்தான் ஏனென்று சொன்னால் இந்த அறிவுடையவர்கள் இப்படித்தான் எல்லாம் தங்களுக்கு தான் தேவை நான் ஒரு இனிமையான ஒரு ஒன்று சொல்ல முடியும் ஏனென்றால் எதிரணி தலைவர் சொன்னபடியே நானும் ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்னென்று சொன்னால் இந்த ஒரு நிகழ்வுக்கு கொடியேற்ற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது அப்போ கொடியேற்ற அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த தலையை தலைவர் சொல்லுகிறார் கொடியேற்ற வேண்டும் என்று சொன்னோடனே அவர்கள் அந்த அவர்களுடைய அணியினர் என்ன செய்கிறார்கள் சொன்னால் கொடியேற்ற வேண்டும் எங்களுக்கு தேவை உயரந்தான் என்று சொல்லிவிட்டு அந்த கொடி கம்பத்தை குத்தனை நிறுத்தி வைத்து விட்டு அவர்கள் அதை பெரிய கஷ்டப்பட்டு பக்கத்து வீட்டில் ஏனியை வாங்கிட்டு வந்து அளந்து பெரிய விளங்கப்படுகிறார்கள் அந்த பிரதம விருந்தினர் நிகழ்வை பார்த்துவிட்டு கேட்கிறார் தலைவர் அவர்களே நீங்கள் இவர்களுக்கு சொல்லுவதில்லையே அந்த கிடையாக இதை போட்டுவிட்டு அளந்தாலும் இது சரியாகத்தானே இருக்கும் என்று இல்ல இல்ல இப்படியெல்லாம் இவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நான் இவர்களுக்கு தலைவராக இருக்க முடியாது இது தலைமைத்துவத்துண்ட பண்பு மட்டும் இல்லை அறிவுடை கைவரனுடைய மேலான ஒரு செயற்பாடும் அவர்கள் தங்களுக்கு தான் அந்த அறிவை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நான் வடிவாக சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால் அவர் சொன்னார் புத்தக வாசிப்பின் மூலம் அறிவு பெறுகின்றது உண்மை புத்தக வாசிப்பின் மூலம் அறிவு பெறுகின்றது அறிவு பெருகினால் படித்தால் மட்டும் போதுமா பண்புகள் வேண்டாமா உன்னில் மனிதம் இல்லையா உன் மனதை கேட்டுப்பார் எல்லோரும் அப்படி இருக்கிறார்கள் படித்தவர்கள் எல்லோரும் பண்பாக இருக்கிறார்களா அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள் அறிவுடையவர்கள் என்று இருந்துவிட்டு அவர்களால் என்ன பயன் அவர்களுடைய அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதோட அதன் மூலம் ஒரு பட்டறிவு பெற வேண்டும் அதுதான் எங்களுக்கு தேவை பண்புடை பண்புடைமை என்று சொல்லப்படுவது என்ன சொன்னால் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் அதாவது நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப வாழப்பழகுதல் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப எப்படி வாழலாம் அதன் மூலம் தான் நாங்கள் சொல்றோம் நீங்கள் படிக்கலாம் உங்களுக்கு பட்டறி வேணும் நடுவர் அவர்களே இதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்வீர்கள் நினைக்கிறேன் அவர்கள் அனுபவம் இருக்க வேண்டும் அந்த பட்டறிவு கட்டாயம் வேணும் கரை குதவாது மற்ற பாருங்கள் நன்றும் வார எங்களுக்கு நாங்களே தேடிக்கொள்வது இதெல்லாம் எப்படி வந்தது அனுபவத்தால் தான் வந்தது அதான் நான் ஏற்கனவே அனைத்திரமாக சொன்னேன் அனுபவமே சிறந்த ஆசான் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் சிலப்பதிகாரத்திலே கோவலன் அவரது மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டார் கொண்டார் சிலப்பதி இளங்கோவடிகள் இளங்கோடிகள் படைத்தார் இளங்கோடிகளுடைய சொந்தமா அது அந்த அனுபவம் அந்த அனுபவம் தான் குடிமக்கள் காப்பியமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார் எப்படி கோவலன் வந்தார் தெரியுமா வருகின்ற பொழுது மாதவியிடம் போய் அனைத்தையும் இழந்து அதிலே பெற்ற அனுபவத்திலே அவர் பாடிக்கொண்டு வருகிறார் மானம் எல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் வாழ்வாம் எல்லா போன குல வாழ்வணிகர்கபு கோர் நடை வந்தேனே இப்படி பாடுகிறார் ஏன் பாடுகிறார் நீங்கள் கோவலனுக்கு என்ன வில்லங்க நடந்தது இலக்கியம் ஒரு செய்தியை பேசும் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது ஆகவே கோவலன் ஒரு எடுத்துக்காட்டு கோவலன் பல இடங்களிலே கேவலனாக வாழ்ந்தான் அப்படி வாழக்கூடாது என்ற அனுபவத்தை சிலப்பதிகாரம் என்ற இலக்கியம் அந்த காப்பிய இலக்கியம் எங்களுக்கு எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறது இதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவை விட அனுபவம் தான் சிறந்தது அனுபவ கல்யாண் தோமசெல்வ அடிசனை பாருங்கள் தோமசெல்வ எடிசனை அறிவுடைய சமூகம் என்ன செய்தது மட்டி மடையன் முட்டி மூடன் என்று சொல்லி பாடசாலையை விட்டு கலைத்து விட்டது தோமசெல்வ அடிசன் என்ன செய்தார் எல்லோருக்கும் தெரியும் தாய் கூட்டி கண்டு போன தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தடவை தோற்றும் ஆயிரமாவது தடவை தான் மின்குமுளை கண்டுபிடித்தார் அப்பொழுது அந்த ஆயிரமாவது தடவை மின்குமுளை கண்டுபிடிக்கின்ற பொழுது சரியாக கண்டுபிடிக்கின்ற பொழுது பேட்டியாளர்கள் பேட்டி எடுத்தார்கள் அந்த பேட்டியிலே தோமஸ் அல்வாடி சொன்னது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது தடவை நான் ஒரு பல்பை கண்டுபிடிக்க முயற்சி செய்த அனுபவம் தான் ஒரு பல்பை எப்படி செய்யக்கூடாது என்பதை எனக்கு சொல்லி தந்தது இது அனுபவம் வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எதிர்த்தரப்பில் அனுபவ கல்விதான் சிறந்தது தனிய புத்தகத்தை படித்து விட்டதையும் செய்ய முடியாது புத்தகம் படித்தவர்கள் இன்றைக்கு பாருங்கள் பிரயோக கல்வி என்பது அனுபவ வழி கல்வி இன்று முக்கியமானது இது கல்வி தத்துவவியலாளர்களால் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜோன் டூயி வலியுறுத்துவது அனுபவ தான் ஏன் ஜீன் ஜெக் ரூசோ இயற்கைவாத கல்வியை சொல்லுகிறார் அவர் என்னத்தை வலியுறுத்துகிறார் அந்த இடத்திலே புத்தக கல்வியா ஒரு குழந்தை எங்கே அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கையிலே அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப வாழ்வின் முன்னேற்றத்துக்கு என்ன பயன்படும் என்று சொன்னால் வாழ்வினுடைய முன்னேற்றத்துக்கு அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிகிறது அறிவுடன் கூடிய அனுபவம் அறிவை விட அனுபவத்தின் பங்கு இங்கே படித்தவர்கள் தான் சிறப்பாக வாழுகிறார் என்று எங்களுக்கு ஒரு அப்பாசி கொண்டது நண்பர்கள் எழுத்தறிவு இல்லாதவர்களும் சிறப்பாக வாழுகிறார்கள் ஏன் காமராஜர் அப்படி வாழவில்லையா எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை நாங்கள் சொல்ல முடியும் அவர்களது வாழ்வியல் அனுபவங்கள் தான் உங்களுக்கும் அறிவை தேடி தந்திருக்கிறது இப்படி நிறைய சொல்ல முடியும் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் பாருங்கள் மர இலை போல் மாய்ந்து சினோர் பலரும் புறநான்கு சொல்லப்படுது உரையும் பாட்டு முடையோர் சிலர் அப்ப உரையும் பாட்டு முடையோர் சிலர் அப்ப மிக்சாக்கள் எல்லாம் பலர் அனுபவ கல்வியாகத்தான் பெற்றுக்கொள்கிறார்கள் எல்லோரும் அனுபவம் தான் அனுபவம் எதையுமே செய்ய முடியும் ஏன் நாங்கள் கண்ணதாசனுடைய அந்த இன்று வரை கண்ணதாசனுடைய பாடல்கள் நீடித்து நின்று நிலைப்பதற்கு என்ன காரணம் அனுபவம் தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே பெட்டை கோழிக்கு கட்டுவலை கட்டி வைத்தவன் யாரடா எட்டு குஞ்சுகள் பெற்ற போதிலும் சோறு போட்டவன் யாரடா சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் தாயடா மனிதவாதியில் மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசர நிரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே இப்படி நிறைய பாடல்களை சொல்லலாம் நேர வரையறையை கவனத்தில் கொண்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் எனக்கு இதெல்லாம் அனுபவத்தினோட தான் வெளிப்பட்டது தனியே நாங்கள் நாடோடி பாடல்கள் நிறைய சொல்லுவேன் மீண்டும் தொகுப்புறையில் உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன் அதுலேயே அனுபவத்தை பற்றி இன்னும் திரட்சியாக சொல்லுவேன் தொகுத்து கூறுவேன் ஆணித்தரமாக இந்த இடத்திலே வாழ்வின் வெற்றிக்கு காரணமாக அமைவது அறிவு அல்ல நாங்கள் மறக்கவில்லை அறிவுடன் கூடிய நிறைந்த அனுபவம் நடுவர்களே இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வீர்கள் நான் நினைக்கிறேன் அறிவை நாங்கள் மறதளிக்கவில்லை அறிவு மட்டும் இருந்தால் போதாது அறிவுடன் கூடிய அறிவை நீங்கள் மாங்காயாக பார்த்தால் அனுபவத்தை நீங்கள் மாங்கனியாக பாருங்கள் அதைத்தான் நான் தெளிவாக சொல்லுகிறேன் எனவே ஆணித்தரமாக மீண்டும் வலியுறுத்தி வாழ்வினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அறிவுடன் கூடிய நிறைந்த அனுபவம் என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்வினுடைய வெற்றிக்கு அறிவு மட்டும் போதாது அது வெற்றி பாதை வாழ்வு வெற்றிப்பாதைக்கு போக வேண்டுமென்றால் அனுபவம் தான் முக்கியமானது என்று சொல்லி ஆசிரியர் துஷ்யந்தன் அவர்கள் அழகாக தன்னுடைய கலைத்துவத்தோடு இங்கே முன்மொழிவுகளை செய்திருந்தார் அறிவுடையோர்களை பண்புடையோர்களை ஆக்குங்கள் என்று சொல்லி சொல்லவில்லை பண்புடையோரை அறிவு அறிவுடையோர்கள் ஆக்குங்கள் என்று ஷேக்ஸ்பியருடைய அண்டிக்கணி கிரே கிரே அண்டிக்கணி நாடகத்தினுடைய இறுதி அடியாக சொல்லப்படுகிறது அறிவுடையோரை பண்புடையோர் ஆக்குங்கள் என்பதில் பதிலாக பண்புடையோரை அறிவுடையோர் ஆக்குங்கள் இங்கே பண்புதான் முக்கியமாக இருக்கிறது அதுதான் ஏனிய வாழ்வினுடைய அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வரும் என்ற அடிப்படையில் அவர் இங்கே சொல்லியிருந்தார் அதே போன்று காமராஜரை உதாரணமாக கொடுத்திருந்தார் அவர் அறிவுக்கும் பார்க்க அனுபவம் மிக்கவராக இருந்திருக்கிறார் அவர் ஏட்டுக்கல்வியை கல்வியை படிக்கவில்லை ஆனால் அவரிடத்திலே அறிவு இல்லை என்று அர்த்தமாகிவிடாது ஏட்டு கல்வி அவரிடத்தில் அவருடைய தராதரங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவரிடத்தில் அறிவு இருந்திருக்கிறது அது எத்தகைய அறிவு என்பதை பேச்சாளர்கள் விளக்கம் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆகவே ஒரு வாழ்நுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது அறிவுதான் என்று பேசுவதற்காக ஆசிரியர் மன்னார் சித்தி விநாயகர் பாடசாலையினுடைய சிறந்த ஆசிரியர் ஒரு கவிஞர் மிகப்பெரிய பேச்சாளர் பாலசுப்பிரமணியம் சதீஷ் அவர்கள் இப்பொழுது அறிவுதான் என்று பேசுவதற்காக அவரை அழைத்து நிற்கின்றேன் சங்கத்தின் கதரோலி காப்பியத்தில் வேர்வொன்று இந்த உலகெல்லாம் பரந்திருக்கின்றேன் தமிழையும் அவையும் வணங்கி இன்றைய நமது பட்டிமன்றத்திலே அறிவா அனுபவமா வாழ்வின் வெற்றிக்கு காரணம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே நான் உங்களிடம் ஒரு வினாவை கேட்டுக்கொண்டு இந்த என்னுடைய கருத்திலே நான் நுழைகின்றேன் அனுபவம் தான் சிறந்தது என்று சொன்னால் அறுபது வயதின் மேலே தான் எங்களால் வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதே போல இந்த அனுபவம் தான் சிறந்தது என்று நீங்கள் கருதினால் மார்க்கோனினுடைய தந்தை தான் வானொலியை கண்டுபிடித்திருக்க வேண்டும் அதே போல தோமஸ் அல்வா அடிசனுடைய பாட்டனர் தான் மின்கொம்பளை கண்டுபிடித்திருக்க வேண்டும் ஆக இந்த அத்தனை விஷயங்களிலும் ஆழ ஊடுருவி இருப்பது எங்களுடைய அறிவு தான் அவர்களே சொல்ல அறுபது வயதுக்கு மட்டும் அனுபவத்தை பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை ஒரு சில நிமிடங்களிலே அனுபவத்தை பெறலாம் நடுவர் கிடைக்கும் அனுபவங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விடயங்கள் சார்ந்திருக்கும் இந்த எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அறுபது வயதில்தான் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து சரி பேசுங்க அனுபவத்தை பொறுத்தவரையிலே எல்லா அனுபவங்களும் ஒரு தோல்வியின் பின்னர் தான் நமக்கு கிடைக்கும் அப்ப அத்தனை தோல்விகளையும் நாங்கள் தாங்கிக் கொண்டு அனுபவங்களை செப்பனிடுவோமாக இருந்தால் எங்களுடைய இருக்கின்ற அறிவு கூட நாங்கள் மழுங்கி போய்விடும் தமிழர்களுடைய வாழ்விலே பார்த்தீங்கன்னா இந்த காதலும் வீரமும் மிக முக்கியமானது ஒரு வாழ்க்கையிலே இந்த காதல் முக்கியமானது அப்ப இந்த காதலிலே உங்களுடைய அனுபவத்தை நாங்கள் உட்செலுத்துவோமாக இருந்தால் பல பெண்களை காதலித்திருக்க வேண்டும் காதலிலே வருகின்ற எல்லா எல்லோருடைய அனுபவங்களையும் கேட்டு நாங்கள் காதலிப்போமாக இருந்தால் அது காதலாக அமையாது அதே போல இந்த அனுபவம் சிறந்தது என்பதற்கு ஒரு சம்பவத்தை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் மனிக்க வேணும் அனுபவத்தை விட அறிவுதான் சிறந்தது என்பதற்கு நான் ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டுகிறேன் ஒரு சவர்க்காரம் தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலையிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்னவென்றால் அந்த சவர்க்கார உரைகளிலே சில சவர்க்கார உரைகளிலே சவர்க்காரம் இல்லாமலே அது பொது செய்யப்படுகிறது இப்போ அந்த நிறுவன தலைவருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்தது எல்லா மேலாளர்களையும் அழைத்தால் அங்கு பணிபுரிகின்ற அத்தனை மேலாளர்களையும் அழைத்து சொன்னார் இவ்வாறு சில பொதி செய்யப்பட்ட சவர்க்கார உரைகளிலே சவர்க்காரம் இல்லாமல் அது பொது செய்யப்படுகிறது இதற்கு என்ன தீர்வு என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது அங்கிருந்த அனுபவமானவர்கள் எல்லாம் ஒவ்வொரு காரணத்தை சொன்னார்கள் ஒன்று அத்தனை இயந்திரங்களுக்கு அருகிலும் ஒரு மனிதனை நிறுத்தி வைப்போம் அவன் சவர்க்காரம் இல்லாத உரைகளை வேறு கட்டி பொதி செய்யலாம் என்று சிலர் சொன்னார்கள் இல்லை ஒரு இயந்திர மனிதனை கொண்டு வந்து நிறுத்தி நாங்கள் தேவையற்றவற்றை நீக்கி விடலாம் என்று அப்ப இரண்டிற்குமே அதிக செலவாகும் உற்பத்தியை விட செலவழிக்கின்ற செலவு அதிகமாக இருக்கும் இப்போ என்ன செய்யலாம் என்று எல்லோரும் இருந்து பட்டறை விலை நிறையவர்கள் இருந்து யோசித்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு பத்து வயது சிறுவன் அவர்களுக்கு தேநீர் வழங்குகின்ற பொறுப்பிலே இருந்தான் அப்ப அவன் உள்ள அப்போ எல்லோரும் எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை அப்ப சிறுவன் கேட்டான் ஐயா என்ன பிரச்சனை இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அப்ப அவர்கள் உனக்கு ஒன்றுமே தெரியாத நீ அருகிலே விரட்டி விட்டார்கள் அப்ப மீண்டும் சிறுவன் தனக்கு தெரிந்த ஒருவரிடம் சென்று ஐயா என்ன பிரச்சனை என்று கேட்டபோது இதனை அவர்கள் சொன்னார்கள் அந்த சிறுவன் சொன்னான் அந்த சவர்க்காரங்கள் பொது செய்யப்பட்டு வருகின்ற இடத்திலே ஒரு மின்விசிறியை வைத்து விடுங்கள் அந்த மின்விசிறுடைய வேகத்திலே பொது செய்யப்படாதவையெல்லாம் பறந்துவிடும் பாரமான பொது செய்ய சவர்காரங்கள் உள்ளவையெல்லாம் பொது செய்யப்படும் ஒரு சிறிய விஷயத்தை சொன்னான் அப்ப இங்கே எங்கே இருக்கிறது அனுபவம் எங்கே இருக்கிறது அறிவு அந்த அறிவாலே அந்த சொன்னதால் அந்த சிறுவனுக்கு அந்த நிறுவனத்திலே ஒரு ஆலோசனை வழங்குகின்ற பொறுப்பு ஏற்பட்டது அதே போல இங்கே எதிரணி தலைவர் அவர்கள் சொன்னார்கள் இந்த அனுபவத்தை பற்றி கண்ணதாசன் எல்லாம் அழகாக சொன்னான் என்று சொன்னார்கள் அவருடைய அனுபவம் எங்கே என்று சொன்னால் இந்த அறிவிலே திகழ்கின்ற சிறுவர்களை கட்டுப்படுத்துவதில் தான் இவர்களுடைய அனுபவம் இருக்கிறது சிறு வயதிலே ஒரு சின்ன பையன் போய் விளையாடினான்டா சொல்லுவார்கள் வெப்பமர உச்சியிலே நின்று ஆடுதென்று விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க வைப்பாங்க உன் வீரத்தையே முளையிலே கிள்ளி அனுபவம் என்பது அறிவை சிந்திக்க விடாமல் தடுப்பதற்குத்தான் இந்த அனுபவம் பயன்படுகிறது ஆக அறிவு அனுபவத்தை மிஞ்சி அவனை வளர்த்தெடுப்பதில் ஒரு சிறந்த கேரணியாக அமைகின்றது அடுத்தது ஒரு கணவனும் மனைவினுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அனுபவத்தை குறிப்பிட முடியாது இதனை எப்படி வாழ வேண்டும் என்று அறிவார்ந்து சிந்திக்க வேண்டும் அவாறு ஒவ்வொருடைய அனுபவங்களையும் குடும்பத்திலே நாங்கள் பிரயோகிப்போமாக இருந்தால் நிச்சயமாக விவகாரத்து பெற்ற பின் விவகாரத்து பெற்ற பின்னர் வேறு ஒருவரோடு தான் வாழ முடியும் ஆக அறிவு அறிவு சம்பந்தமான இடங்களில் எல்லாம் நேரடியாக அனுபவத்தை கொண்டு செல்ல முடியாது அதே போல் இலங்கையை பொறுத்த எங்கள் நாட்டை பொறுத்தவரையிலே இந்த பரீட்சைகள் எல்லாம் சாதாரணமாக புலமை பரிசில் பரீட்சையாக இருக்கட்டும் காப்போத சாதாரண தர பரீட்சையாக இருக்கட்டும் இவை அனைத்துமே அறிவை சோதிக்கின்ற பரீட்சையாக இருக்கின்றன இப்போ தரம் ஒரு பிள்ளை கற்றுக்கொண்டதை அறிவை சோதித்து தான் அங்கே அனுப்புகிறார்கள் மீண்டும் இன்னொரு முறை அந்த பரீட்சையை எழுத முடியாது அந்த அனுபவத்தை திருப்பி பயன்படுத்த முடியாது அது எங்களுடைய கல்விக் கொள்கைகள் எல்லாம் அறிவை வைத்துத்தான் அந்த கொள்கைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன வெறும் அனுபவத்தை மட்டும் பாடமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதேபோல இந்த எதிரணி தலைவர் சொன்னார் ஏற்றிச் சுரக்காய் கரைக்குதவாது என்று இல்லை கரைக்கு உதவும் என்பதற்கு நான் இக்காலத்தை வைத்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு படிக்காத ஒருவர் ஒரு பாசை தெரியாத ஒரு ஊருக்கு போனார் அதாவது அனுராதபுரத்துக்கு ஒருவர் போனார் அங்கே சுரக்காய் மிகவும் சிறப்பானது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அவருக்கு சுரக்காய் சாப்பிட வேண்டும் ஒரு ஆசை அப்ப கடைக்காரனம் சென்று கேட்டார் அவனுக்கு தமிழ் தெரியாது இவருக்கு சிங்களம் தெரியாது இருவருக்கும் ஆங்கிலம் தெரியாது அவர் சுரக்காயை அந்த வடிவத்திலே காட்டினார் சுரக்காய் வடிவத்தை அவனுக்கு கோபம் வந்துவிட்டது இவர் பெண்ணை காட்டுகிறார் என்று பின்னர் இவர் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அந்த வடிவத்தை காட்டினார் அவன் பானையை எடுத்து காட்டினான் இப்போ என்ன செய்வதென்று யோசித்தவர் ஒரு தாளை எடுத்து சுரக்காயினுடைய படத்தை கீறி கொடுத்தார் இது வேண்டும் என்று அதை காட்டினார் அவன் சுரக்காயை எடுத்து கொடுத்தான் ஆக ஏட்டு சுரக்காய் இப்போது கரைக்கு உகந்ததாகிவிட்டது அதே அதேபோல வாழ்விலே வெற்றி பெற்ற சந்தர்ப்பங்களிலே சரியான முடிவை நாங்கள் எடுப்பதற்கு இந்த அறிவு மிக முக்கியமானது ஏனெனில் நாங்கள் வாழ்க்கையில் எடுக்கின்ற சரியான முடிவுதான் தான் நம்மளை சிகரங்களிலே கொண்டு செல்ல வைக்கிறது இன்னொரு சம்பவத்தை நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன் இந்த வைத்திய துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி வக்கீல் தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி வெறுமனே அனுபவம் இருப்பவர்களை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் அறிவானவர்களாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும் ஒரு வைத்தியர் அறிவோடு அனுபவத்தோடு மட்டும் இருப்பாராக இருந்தால் அவர் எங்கள் ஊரில் சொல்வது எப்படி சொல்லுவார்கள் போலி வைத்தியர் என்று தான் சொல்லுவார்கள் ஆக அத்தனை விடயங்களிலும் இந்த அறிவு எங்கே மேலோங்கி நிற்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேலை தேடி சென்றால் முதலில் அவனுடைய அறிவைத்தான் சோதிப்பார்கள் அவன் எவ்வளவு படித்திருக்கிறான் எவ்வளவு பட்டம் பெற்றிருக்கிறான் எவ்வளவு சாதனைகள் செய்திருக்கிறான் என்று அவனுடைய அறிவைத்தான் முதலில் பரிசோலிப்பார்கள் அதன் பின் தான் ஒரு கேள்வி கேட்கப்படும் உனக்கு இந்த துறையிலே வேறு அனுபவம் இருக்குதான் சரி அப்ப இரண்டையும் கேட்கிறார்கள் என்றால் தனி அனுபவத்தை வைத்து மட்டும் வேலை கொடுக்க மாட்டார்கள் அறிவிருந்தால் மட்டுமே தான் அவனுக்கு வேலை கிடைக்கும் அந்த அறிவை பரீட்சிப்பதற்கு ஒரு கருவியாகத்தான் அனுபவத்தை பார்க்கிறார்கள் அதே போல ஒரு ஒரு அனு அறிவார்ந்த ஒருவன் ஒரு கடைநிலை ஊழியனாக ஒரு நிறுவனத்தில் சேர்கிறான் என்றால் அவன் குறித்த காலத்திலே அறிவை வைத்து அங்குள்ள அத்தனை வயது கூடிய அனுபவசாலிகளை விட படித்து 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 மேலாளர் உயர்ந்த பதவிக்கு வருகிறான் எங்களுடைய சமூகத்திலே பார்த்தோம் ஒரு ஆசிரியரிடம் இருந்து கற்று வந்த ஒரு மாணவன் அந்த பாடசாலை ஆசிரியனாகி அந்த பாடசாலையிலே அவர்களுக்கெல்லாம் அதிபர் ஆகிவிடுகிறான் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது அறிவு உள்ளவர்கள் அனுபவத்தை விட எந்த நிலையிலும் உயர்வான ஒரு நிலத்தை அடைய முடியும் என்பது விளங்குகிறது ஆகவே மீண்டும் வாழ்வின் வெற்றிக்கு காரணமாக அமைவது அறிவுதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி இன்றைய பட்டிமன்றபத்திலே அறிவார்ந்த கருத்துக்களை இங்கே ஆசிரியர் சதீஷ் அவர்கள் பரப்பியிருக்கிறார் ஒரு அனுபவம் அறிவை மேம்பட விடாமல் தடுக்கிறது இப்போ ஒரு பிள்ளை தண்ணியை தூக்கினா அடடி உடை உடையும் வையடி வெய்யடி என்று ஒரு மரத்தில் ஏறினா எட விளா போறா ரங்கடி என்று சொல்லுவோம் எதை செய்தாலும் அவன் சிந்திப்பதற்கோ செயற்படுவதற்கோ இவர்களுடைய அனுபவம் தடையாக அமைந்து விடுகிறது இவர்களும் வெற்றி பெறவில்லை வாழ்வின் வெற்றிக்கு அறிவாழ்ந்து மற்றவர் வெற்றி பெறுவதற்கும் இவர்கள் விடுவதில்லை என்ற கருத்தை மையம் கொண்டு அந்த பதவியை இங்கே வைத்திருக்கிறார் இப்பொழுது வெற்றிக்கு இல்லை அனுபவம்தான் காரணமாக இருக்கிறது என்பதற்காக ஆசிரியர் நாகராஜா மோகனகுமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் இவர் சிறந்த பேச்சாளர் எங்களுடைய டான் கல்வி டிவியினுடைய ஒரு ஆசிரியராக இருப்பவர் நிறைய நிகழ்வுகளிலே கலந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர் அவர் இங்கே வருகை தந்து அனுபவம்தான் தான் வாழ்வுடைய வெற்றிக்கு காரணம் என்று பேசுவதற்காக அவரை அழைத்து நிற்கின்றார் ஐங்கரெல்லாம் அந்த விநாயகனை மும்முறை தலையில் குட்டி கொண்டு இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கலாம் என எண்ணுகின்றேன் இன்று இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்ட நடுவர் அவர்களுக்கும் இல்லை எம் வாழ்வை வெற்றி இட்டு செல்வது அனுபவம்தான் என பேச வந்திருக்கின்ற எமது அணியினருக்கும் இல்லை இல்லை அனுபவம் தேவையில்லை அறிவு மட்டுமிருந்தாலே போதுமென பேச வந்திருக்கின்ற எதிரணியினர் அனைவருக்கும் இந்நேற வணக்கங்கள் இந்த அனுபவம் என்பது எமது வாழ்வினுடைய அடிநாதம் என்பதை நாம் கண்கூடாக கண்டிருக்கின்றோம் இது எமது எதிரணியினருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் அவர்கள் எல்லாரும் ஏட்டுக்கல்வி இன்றைக்கு நாங்கள் ஏட்டை தூக்கி கொண்டு தெரிகின்றோம் தான் சிறந்தது இம்மிலேயே ஏட்டுக்கல்வி என்பது சிறப்பான ஒரு விடயம்தான் இல்லையென்று நாங்கள் யாருமே மறுக்கவில்லை ஏட்டிலே சொல்லப்படுகின்றவை ஆனால் இந்த ஏட்டுக்கல்வி ஆரம்பிக்கப்பட்ட முன்பு நாங்கள் சற்று முன்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும் மனிதனுடைய ஆரம்ப காலத்திலே இருந்து ஆரம்ப கால மனிதனுடைய வாழ்க்கையிலேருந்து இன்று வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொரு படிமுறையிலேயும் இந்த மனித வர்க்கம் வந்து வாழ் மாறிக்கொண்டு தான் வருகின்றது என்னென்ன காரணம் ஏன் அவன் மாறினான் என்று சற்று சிந்தித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஏனென்றால் அவன் தன்னுடைய வாழ்விலே பட்ட ஒவ்வொரு அனுபவத்தையும் கொண்டுதான் தன்னை வளப்படுத்தினான் என்பதுதான் இந்த ஆய்வாளர்களுடைய கருத்து இது நான் மட்டும் சொல்லவில்லை இன்றைய ஏட்டை எடுத்து பல ஆய்வுகளை செய்த பல விஞ்ஞான ரீதியான பல ஆய்வு முடிவுகளை தங்களுடைய ஏட்டுக்கல்வியாக எடுத்து வழிகட்டிய அறிஞர்கள் கூட இல்லை இல்லை இதற்கெல்லாம் காரணம் எமது மூதாதையினுடைய அனுபவம் தான் என்று சொல்லுகின்றோம் இதை நீங்கள் சட்டு புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சொல்லுகின்றோம் இன்னைக்கு சமூகத்தில் நாங்கள் எவ்வளோ அந்தஸ்தை பெற்றுகின்றோம் என்று சொல்லி சாதாரணமாக நான் சொல்லுகின்றோம் இன்னைக்கு எட்டிலே பட்டம் பெற்றிருந்தால் நாங்கள் அவனை இது பெருமையாக நாங்கள் எல்லாம் போற்றி வாழ்கின்றோம் அவர் அந்த டிகிரி பெற்றார் இந்த டிகிரி பெற்றான்னு சொன்னால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குதான் இல்லை என்று சொல்லவில்லை ஒரு வைத்தியர் அவர் எவ்வளோ துறையில் ஆராய்ச்சி செய்து எல்லாம் முடிவு எடுத்து செய்து வந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் ஒரு இரவு நேரத்தில் சாதாரணமாக ஒரு வயிற்று வழி என்று வந்தோம்னு சொன்னால் உடனே நாங்கள் வைத்தியரை நாக்கி ஓடுவதில்லை அங்கே என்னத்தை செய்து கொடுக்கின்றோம் அந்த உணவினர் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட உடனே என்ன சுயம் சொன்னால் அங்கே இருக்கின்ற அந்த எங்களோட வீட்டில் அஸ் அடிப்படையில் இருக்கின்ற சிறு சிறு அந்த உணவு உணவு பொருட்களை வைத்துக்கொண்டு தான் ஏதோ கஷாய மதியம் செய்து கொண்டு கொடுக்குறோம் இதை சொல்லி தந்தது யார் என்று சொன்னால் எங்களுடைய பாட்டி அந்த பாட்டி வைத்தியம் இந்த பாட்டி வைத்தியம் என்பது எங்கே வந்தது என்று கேட்டால் எந்த காலச்சிலையும் போய் டிகிரி முடித்தது இல்லை தான் பெற்ற அனுபவத்தின் ஊடாகத்தான் அவை எங்களுக்கு இங்கே தந்திருக்காது என்பதை ஆகவே பட்டறிவு என்பதுதான் எங்களுடைய வாழ்வினுடைய பட்டறிவு என்பது எப்பொழுதுமே எங்களை மேன்மைப்படுத்துவதாகவே அமைகின்றதை ஒழிய அதற்கு எந்த இடத்திலேயும் சான்றிதழ் தேவையில்லை இது சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப எழுத்தாளர்கள் நாங்கள் சொல்றோம் புத்தகத்தை வாசித்தால் நாங்கள் நிறைய அருவாய் பெறுகின்றோம் என்று சொல்கின்றோம் புத்தகத்தை வாசித்தால் நிறைய அறுவை பெறுகின்றது ஆனால் அந்த எழுத்தாளன் அந்த புத்தகத்தை எவ்வாறு பெருகு எழுதுகின்றான் சொன்னால் எல்லாம் சொல்லிப்படு தான் வாழ்வில என்ன அனுபவத்தை பெற்றனோ அந்த அனுபவத்தை தான் நூல்களாக வெளியிட்டு தருகின்றான் அந்த நூலாசனியை கூட கடைசியாக சொல்வார் தன்னுடைய ஏற்புரையில் கூட சொல்லுவார் இது என்னுடைய வாழ்வில் பெற்ற அனுபவம் தான் இந்த நூலாக நான் உங்களுக்கு கொண்டு வர தர காரணமாக அமைந்ததே ஒழிய என்று அவன் குறிப்பிடுகின்றதே தெரிகின்றது அனுபவம் ஒவ்வொன்றும் தான் அங்கு ஏட்டுகளாக எழுதப்பட்டு வெளியே வருகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு சிறப்பு உதவும் சொல்லலாம் அதாவது இன்னைக்கு நாங்கள் எத்தனையோ அறிஞர்கள் சொல்லுகின்றோம் அறிஞர் அண்ணா காமராஜர் போன்றவர்கள் இவர்களையெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னவர்கள் தங்களுடைய அனுபவங்களைத்தான் நாங்கள் தங்களுடைய வாக்கை மடியை பறித்து இருக்காங்க இவர்களுடைய மறுமுறை அறிஞர் அண்ணா அவர்கள் மடியில் பேசுகின்ற போது அவர் ஒரு நிகழ்வு கொண்டு ஒரு பல்கலைக்கழகத்தில் அழைக்கின்ற போது அவர் அங்கே சொன்னார் வந்து சாரி நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் அப்போ கேட்குறாங்க இந்த நிகழ்வில் நீங்கள் என்ன தலைப்பு பேசணும் இந்த தலைப்பு நான் அவங்களுக்கு போய் தரைய தாரும் நீ அதை ஆயத்தப்படுத்திடுவோம் அவர் சொன்னார் அது ஒன்றும் தேவையில்லை நீங்கள் போய் மேடையில் ஒரு பிளாக் போர்ட் ஒரு கரும்பலையை ஒன்று வைத்து விட்டு அதில் எழுதி ஒரு துணியால் மூடிவிடுங்கள் நான் வருகின்றேன் சார் ஏன்னு கேட்டார் நாங்கள் மூடிவிடுங்கள் நீங்களே எழுதி மூடிவிடுங்கள் என்று சொல்லி போடு சார் சரியன்னு சொல்லி போட்டு அவர் அங்கே போயிருந்தாங்க அந்த மேடைக்கும் நிகழ்வுக்கும் போயிட்டார் அந்த அவரை பேச்சை அழைக்கிறாங்க போகிறார் அந்த மாணவர்கள் எல்லாரும் பெரிய கூடி இருக்காங்களே என்னடா இது ஒரு புது ஒரு வலமையைக்குமாறு ஒரு போட் ஒன்று இருக்குது ஒரு பழகி இருக்காது வெள்ளிச்சரியாக மூடி இருக்கேன்னு சொல்லி இந்தவர் பேச உடனே வந்து என்ன தெரிய இருந்தாங்க அதில் ஒரு தலை கொண்டாடப்பட்டிருந்தது அந்த தலைப்பை பற்றி தான் வழங்கி பேசினார் அவர் எதுக்குமே ஆயத்தப்படுத்தவில்லை ஏனென்று சொன்னால் அவர் அந்த தலைப்பை பார்த்தவுடன் அவர் பேசுவதற்கு காரணமாக இருந்தது அவர் தன் வாழ்வில் பெற்ற அனுபவங்களே என்பது தான் இதற்கு காரணம் இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த அனுபவம் என்பது சாதாரண ஒரு விடயங்கள் பெருமளவான ஒரு அனுபவம் எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்தை தந்திருக்கு அதுதான் இலக்கியங்கள் சொல்லியிருக்கின்றன அதில் உங்களுக்கு சம்பவத்தை ஒன்று சொல்லலாம் இந்த மகாபாரதம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்வியலை மிக அழகாக எடுத்து காட்டி இலக்கியங்கள் என்று மகாபாரதம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு உச்சகட்ட யுத்தம் நடக்கின்றது இந்த யுத்தத்தை வெற்றி பெற நிர் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக காணப்பட்ட வீமன் இது எல்லாருக்குமே தெரியும் அப்ப இதை அறிந்த அவனுடைய பெரிய தந்தையா திருதாட்டன் உங்களுக்கு தெரியும் அவரே அவன் அருளிலி என்று சொல்லப்பட்டு அதாவது கண்ணில்லாதவனாக இருந்தாலும் அவன் ஆயிரம் ஜானை பலம் கொண்டவன் என்று சொல் அதை இலக்கியங்கள் சொல்லுகின்றனர் அப்ப இது நன்றா கிருஷ்ணனுக்கு தெரியும் அப்ப வீமனை இல்லாம செய்தான் தங்களுடைய என்ன தன்னுடைய புதல்வர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சரி அவன் அவனு தன்னுடைய சொல்ல சொல்லி நான் வீமனுக்கு தந்தை இல்லை அவன் தெரியாத இல்ல ஜித்தத்தை ஆசிர்விக்கின்றான் சரி என்று சொல்லி போகின்றான் போகின்றபோது கிருஷ்ண அவரை தடுத்து விட்டு கொஞ்சம் நில் என்று சொல்லி போட்டு கிருஷ்ணமுனுக்கு செல்லுகின்றான் சென்று போட்டு சென்றான் சரி என்று கூப்பிட்டு வந்து அங்கே பீமனை வந்து பீமன் வந்துவான்னு சொன்னா அங்கே பீமன் வந்து நிற்கிறார் அப்போ திருராட்டம் வந்தேன் செய் அவரை பீமனை இருக்க கட்டிப்பிடித்து கட்டிப்பிடிக்கிறான் கட்டிப்பிடித்து கொண்டு இருக்கிற இருக்கின்ற போது அந்த பீமன் அங்கே சுக்கு நூறாக உடைந்து போகின்றான் அப்போ அவருக்கு ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஆகா பீமன் இறந்து விட்டானே என்று அப்போ இனி நாங்கள் தான் சொன்னேன் அங்கே கிருஷ்ணவன் சொல்றேன் இல்லை பீமா இப்பொழுது நீ வரலாம் என்று சொல்ல அப்ப அங்க வருங்க அப்ப திருதான் அது அதிர்ச்சி அப்படி இதுவரை நான் வீமனை தாங்க அவன் கட்டுப்படுத்த வீமனை அல்ல யாரை என்று பார்த்தோம் என்று சொன்னால் அங்க வீமனின் நிறைக்கு சமனான ஒரு உலோகத்தாலான சிலையை தான் கொண்டு வைத்தேன் நாங்க திருடாட்டிருந்த வஞ்சம் அந்த வஞ்சத்தை போக்க என்பதற்காக அவன் அங்கே கொண்டு வந்து வைத்திருந்தான் இப்போ இப்ப நான் கிருஷ்ணன் திருடாட்டம் உங்களுடைய மனதில் இந்த வஞ்சம் நீங்கி விட்டது இப்போ நீங்கள் வீமனை கட்டி அணைத்து ஆசீர்வதிக்கலாம் சொல்லி அப்ப இதை அந்த கிருஷ்ணனை பெற்றுக் கொடுத்த எதுன்னு சொன்னால் அவன் எந்த ஏற்றுமில்ல அவனுடைய அனுபவ அறிவு தான் பெற்ற அனுபவங்கள் தான் அவனை அவ்வளவு தூரம் சிந்திக்க வைத்தது ஆக இப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில பெறுகின்ற அனுபவங்கள் தான் இன்று வரைக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரியாக நகர்த்தி செல்வதற்கு காரணமாக அமைக்கின்றது என்பதை எதிர நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாடசாலை கல்வியை பற்றி சொன்னார்கள் ஓம் பாடசாலை கல்வி ஏட்டு தான் ஆனால் இன்றைக்கு பச்சை எல்லாம் பாடசாலை மாணவர்கள் அறிவியல் சோதிப்பது தவிக்கிறோம் சாதாரணமாக இருக்கட்டும் மோயலாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் ஆனால் ஒன்றை மட்டும் அதில் புரிந்து கொள்ள வேண்டும் இவற்றை நாங்கள் போட்டிக்காக பறித்து போட்டி இது மாணவர்களை ஒரு இயந்திரங்களாகவே நாங்கள் வளப்படுத்துகிறோமே ஒழிய அவர்களை மனிதர்களாக வளப்படுத்தவில்லை என்ற இன்னைக்கு ஒரு பரீட்சையில் தோல்வியடைந்த மாணவன் எத்தனை பேர் மாணவர்கள் தற்கொலைக்கு முயன்றிருக்கின்றார்கள் இறந்தும் இருக்கின்றார்கள் என்பதை இந்த ரிசல்ட்ஸ் வருகின்ற போது நாங்கள் நாலாந்தாம் அறிந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதை புரிந்து ஏன் அவனுக்கு அங்கே அன்பை ஏட்டறிவையை கொடுத்தமே ஒழிய அதில் தோல்வியடைந்தால் எப்படி நாங்கள் மீள வேண்டும் என்ற பட்டறிவை நாங்கள் அவனுக்கு வழங்கவில்லை ஆகவே இன்றைய ஏட்டுக் கல்விகள் எல்லாமே என்ன செய்கின்றது என்று சொன்னால் மனிதனை இயந்திரங்களாகவே உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் பட்டறிவு மட்டும்தான் மனிதனை மனிதனாக உயர்ந்து உயர்த்தி கொண்டு செல்கின்றது என்பதை நீங்கள் நன்றி புரிந்து கொள்ள வேண்டும் அதை உங்களுக்கும் தெரியும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இறுதியாகவும் அறுதியாக விட்டு உங்களுக்கு கூறிக்கொண்டு செல்கின்றேன் எப்பொழுதும் ஒரு மனித இது மனிதனுடைய வாழ்வில் முன்னேற்றத்துக்கு ஏட்டு கல்வி தேவை ஆனால் அதை விட அவன் தான் பெற்ற அனுபவத்தை அதனுடன் சுணைத்து செல்லுகின்ற போதே அவன் வெற்றி பெறுவான் என்பதை அறுதியாக கூறிக்கொண்டு வாழ்வின் வெற்றிக்கு காரணமாக அமைவது அனுபவ அறிவே என்று கூறிக்கொண்டு விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் சந்தர்ப்பம் வரும்போது கடைபரப்பி வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஒருவனுக்கு எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் எல்லாம் கடைபரப்பி விட வேண்டும் அந்த க சந்தர்ப்பம் வருகின்ற போது கடைபரப்புகின்ற ஆற்றல் யாரிடம் இருக்கு என்று சொன்னால் ஒரு அனுபவவாதியிடம்தான் அந்த ஆற்றல் இருக்கும் சந்தர்ப்பத்தை எப்படி தனக்கு சாதகமாக அல்லது சூழ்நிலைக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆற்றலும் அந்த ஆளுமையும் அதுபோலதான் ஆசிரியர் மோகனகுமாரையும் நான் பார்க்கின்றேன் ஆசிரியர் இன்றைய பட்டிமண்டபத்தை சந்தர்ப்பத்திலேயே கடைபரப்பி இருக்கிறார் தன்னுடைய அனுபவத்தை இங்கே நிறுவி இருக்கிறார் அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள்